பாரு, இது ஓரமா எடுத்துக்கிற ஒரு மணி பொண்ணழைச்சு வந்துகிட்டு இருக்காங்க, இங்க என்ன பண்ற? வா ஏமா பேச்சு, இந்த பொண்ணழைச்சு வரல, வேமா வாமா இந்த வாரே படனை கட்டி விட. நானே ரவுடியா வாத்தியார்ல இல்ல உங்க கலந்துல வச்சுக்க, மனவரல கொண்டு வைமா. மதனி இப்படி வாங்கல, என்ன இது புடிங்க புடிங்க, புள்ளைக்கு கல்யாணம் நல்லதுமா இப்படி முழுக்கன்னு இருக்கீங்க? சம்மதி வீட்டுக்காரங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க? இது போட்டுக்கங்க மதனி, போட்டுக்கங்க மதனி. இப்ப எம்புட்டு நல்லா இருக்கு பாருங்க, இப்படி கொடுங்க. வாக்குப்பட்டு போற எல்லா பொறுப்பையும் தூக்கி வந்தால சுமத்து வாங்க, அப்படி இப்படி வாங்க. என்ன பங்காளிகளா சொல்லுப்பா, பொண்ணை கட்டி கொடுத்தா திருப்தியில சந்தோஷமா இருக்கீங்களாக்க? இருக்காதா? நம்ம சந்தோஷம் என்ன தெரியுமா? என்னதான் வீட்டுல கறி எடுத்து சாப்பிட்டா கூட இந்த மாமே மச்சான் வீட்டுல ஓசில கறி கஞ்சி அடிக்கிற திருப்தி இருக்கு, அந்த சுகமே தனியா. என்ன சிவங்கல சிவங்கனை இதே சொல்லுவீங்க, உங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருக்குல்ல, நாங்க மாம மச்சான் உங்க வீட்டுல ஓசி கறி கஞ்சி சாப்பிட மாட்டோமா? அங்கேயெல்லாம் தொடாதே சாக்கடிக்க. அதுக்குள்ள என்ன தண்ணி இருக்க? அதே என்ன அவுக்குற? எதையும் அவுக்க விட மாட்டீங்க. இப்ப எதுக்கு விளக்குற? சத்தம் போடாதீங்க, காலையில விளக்கல போய் தூங்க போங்க. நான் ஒரு லூசு பேச சத்தம் பேசிட்டு ஏமா பேசு, கறி எம்பிட்டு வாங்கிட்டு வர? ஏன் உங்களுக்கு தெரியாதா? இல்ல எவ்வளவு பேர் வருவான்னு தெரியாதுல, அதனாலதான் கேக்குறேன். ஒரு 10 கிலோ கறி வாங்கிக்கங்க, 4 கிலோ எலும்பு வாங்கிக்கங்க, சரிதானே? தெரிஞ்சிருச்சுனா ரெண்டு கிடாயே உரிச்சிருந்திருக்கலாம். விருமாயி அண்ணே கொஞ்சம் ஒத்தாசையா இருந்தா ஆட்டுண்ணே. இல்ல பாண்டி என்னப்பா, வாடா போய் கறி வாங்கிட்டு வந்துருவா. சரிப்பா. சம்பந்தக்காரங்க வர நேரமாச்சு, விருமாயி கையில எழுப்பி காப்பி கொடு. ஆ குடுத்துறேன் மதனி. வசந்தி வசந்தி, சித்தி நம்ம சொந்தக்காரங்களாம் வந்துட்டு இருக்காங்களா, கோயிலுக்கு போகணும்ல, சுடுதண்ணி வச்சிருக்கேன், ரெண்டு பேரும் குளிச்சுட்டு வரச ரெடி ஆகுங்க. இந்த காபி தண்ணி தம்பி குடு. ரசதி ரசதி, இந்தாம்மா இந்த காப்பிய தம்பி குடு, ரெண்டு பேரும் சட்டு போட்டுன்னு குளிச்சுட்டு ரெடி ஆகுங்க, என்ன கோயிலுக்கு போகணும், லேட் பண்ணிடாதீங்க. சரி இந்தாங்க காபி. என்ன கீழே கொட்டிங்க? சரி விடு. என்ன இப்பதான் எந்திரிச்சியா? அண்ணே பேப்பர் மாமா கண்ணே புடலியா வச்சிருக்க, கோலப்படியை தட்டி விட்டுட்டு போற. கண்டிப்பா பேப்பர் வேணுமா? போட்டா உக்கற. மாப்பிள்ள என்னாச்சு, கொடுத்த காப்பியை கொட்டிட்டு வர்ற, கோலப்பொடியை தட்டிட்டு வர்ற, இருக்கிற பாத்திர பண்டங்கள்லாம் தட்டிட்டு வர்ற, எல்லாத்தையும் தட்டிட்டு வர்றிய, மண்டையில இருக்க பூவை தட்டிட்டு வரலாம்ல. போங்க மாமா. அடே மாப்பிள முன்னாடி செவர் இருக்கு, இடிச்சுக்கிற போறா, இங்க வா. இன்னும் தெளியல போல் இருக்கு, முகத்தை கழுவிட்டு பல்ல வளக்குங்க.
அட எங்க அப்பா அசடு வலியுது. சும்மா கிண்டல் பண்ணாதீங்க மாமா. ஆமாடா ஏய் அடி ஏய் எக்கத்த பாரு. தேங்க்ஸ். ராசாத்தி என்னத்த இதெல்லாம் நீங்க செஞ்சுட்டு இந்த வடை எடுத்து வைக்கிறீங்க. வேலை எல்லாம் செய்யறேன். நீங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க. நாம அப்புறம் சாப்பிடுவோம். நிறைய தண்ணி தான் சாப்பிட்டு எல்லாரும். நான் பரிமாறாத நீங்க முதல்ல எல்லாரோட சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுங்க. இருக்கட்டும் அப்புறம் சாப்பிடுறேன். சாப்பிடுங்க அத்தை. நான் அப்புறம் சாப்பிடுறேன். நாங்க சாப்பிடுவோம்ல. எதுக்கு இப்படி இட்லியே கொட்டற? சாப்பிட மாட்டீங்க. வண்டி எல்லாம் ஓட்டணும்ல. நல்லா சாப்பிடு. டாப் கீர்ல போகுது போல. கொஞ்சம் சும்மா இருக்க போதும். சாம்பாருக்கும் நடுவுக்கடக்கு பெரியவனை படிக்க வச்சு வாத்தியார் வேற வாங்கி கொடுத்து விட்டா. ஏய் சர்க்கார் உத்தியோகம் பா. ரெண்டாவது பையனுக்கு பெரிய இடத்துல சம்பந்தம் பண்ணி விட்டா. ஆமா நீ அஞ்சு ஆம்பளை பிள்ளைங்களை பத்தி சிங்க மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கப்பா. அண்ணே என்கிட்ட என் பெருமையை பத்தி பேசாத. கடைக்கு சாமி அவர்கள்ட்ட பேசு. அப்புறம் என் மக்க பெருமையெல்லாம் பழசு. மரும ரெண்டு சீதையும் கண்ணையும் மருமலை கொண்டாந்துருக்கேன். ஒரு நாளை கடையை போட்டுட்டு வீட்டை பக்கம் வாப்பா சாப்பிட்டு போலாம். சரிப்பா அது புதுச்சால புது வெட்டி கட்டிட்டு தவசி மக்க சினிமா போறீடாக்கும். இல்லப்பதா கோயிலுக்கு சாமி கும்பிட போறோம். போயிட்டு வாங்கய்யா போயிட்டு வாங்கய்யா. இன்னைக்கு மாதிரி என்னைக்கு சந்தோஷமா இருக்கணும். கருமாய பட்டு வளர்த்த உங்க அப்ப. டே லட்சு வாக்கப்பட்டு போற இடத்துல கொஞ்சம் பொறுப்பா நடந்துக்கணும். துணி துவைக்க சொல்லுவாங்க சமைக்க சொல்லுவாங்க அதெல்லாம் சிரிச்ச முகத்தோட செஞ்சு பழைக்கணும். என்ன இப்ப பொண்ணு வாக்கப்பட்டு போகுதுன்னு வச்சுக்க. மாமியார் நாத்தனார் குடும்பம் இருக்கும். இப்ப ஆம்பளை நீ வாக்கப்பட்டு போற மச்சினே மாமனார் குடும்பம் இருக்கும்ல அதை நேர்ந்து நிறந்து இருந்தாத்தான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். என்ன மதுனி உங்களுக்கு என்னமோ கோவம் வந்துச்சுன்னா சேலையெல்லாம் வரைஞ்சு கட்டிக்கிட்டு நடு முதுகிலேறி நங்கு நங்குன்னு மிதிப்பீங்களாமே கேள்விப்பட்ட உண்மைதானா? ஏய் பெரிய மனுஷன் மாதிரியா புத்தி மதி சொல்ற பயந்து போயிட்டாப்லப்பா. என்ன இந்த சுருட்ட மண்டியன் சொல்லலாம் கேட்காதானே. அவன் பாட்டுக்கு ஏதாவது சொல்லி குடும்பத்துல சிக்கலை உண்டு பண்ணிட்டு திண்டுக்கல் சின்னால போட்டின்னு போய்கிட்டே இருப்பான். மதுனி தங்கமான மதுனா உங்க தங்கமான மதுனியை சேட்டு கடையில் அடகு வச்சு நாலு வேணும் வாங்கி விடுங்க. திண்டுக்கல் சின்னால பட்டி நாலு சண்டிங்காவது அடிக்கலாம். அவன் பேச்ச கேள்ற விளங்கிருவேன். ராசாத்தி எவ்வளவு நேரம் அலங்காரம் பண்ணுவ? வீட்டுல அரைச்சு மொளாப்பிடி ராமரே கண்ணு கிட்ட தூரத்துக்கு போற இந்த பிள்ளையோட சண்டை சத்து எல்லாம் பாத்துக்கப்பா. சரி இவன் பசி தாங்க மாட்டான். நேர நேரத்துக்கு கரெக்டா சாப்பிடுங்கம்மா. உங்களை எல்லாம் விட்டு போற மனசு கஷ்டமா இருக்குமா? இந்த வேலையை வேணா விட்டுறமா. டேய் அடா ராமா ராமா அவ பிறந்தது தேனி வாக்கப்பட்டது இங்கே. அவளுக்கு இந்த இருக்கிற உசுரை மட்டும் 10 கிலோமீட்டர் கண்ணு காணாத தூரம் தான். ஏண்டா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவுக்கு நீ இங்கே வர போகிற இல்லைன்னா நாங்கள் அங்கே வர போகிறோம். யாருக்குமே இந்த ஊருக்குள்ள கிடைக்காத அரசாங்க வேலை உனக்கு கிடைச்சிருக்கு. போய் பிள்ளைகளுக்கு பாடம் நடத்துவியா? இங்கே உங்கள் ஆத்தோட உட்காந்து முறுக்கு சூட போகிறேங்கிற வாப்பா போவேன். சரிப்பா நல்லா இருப்பா. பரவாயில்லையா வாயா வா 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 போலாம் வாத்தா. ராசாத்தி போலாம் மாமா. போலாம்ப்பா. அஞ்சு பிள்ளையில ஒரு பிள்ளைய கூட ஒரு நிமிஷம் நான் பிரிஞ்சிருந்தது இல்ல. அம்மாவா இருந்து பத்திரமா பாத்துக்கங்க மதனி. சரி இனி நான் உப்பாரி வச்சா நீ நிறுத்துவியா? என்ன பொம்பளை பிள்ளைவா கட்டி கொடுத்து அனுப்புறோம்? அதெல்லாம் அவங்க பாத்துக்கிடுவாங்க. நீ கிளம்புங்க நேராச்சு. நீ கிளம்புங்க கிளம்புங்க போயிட்டு வாங்க. நீங்க போய் பின்னாடி உட்காருங்க. ஏறுங்க. நீங்க போய் பின்னாடி உட்காருங்க. பொண்ணு மாப்பிள்ளை முன்னாடி உட்காருட்டா. டேய் லட்சு நான் சொன்ன மாதிரி நடந்துக்கிறான். போற இடத்துல அடிக்கடி வாங்கிடுறேன். என்னவா? நல்ல சொன்னா பிடிக்காது கத்துவீங்க. ஏ போச்சு போகும்போது குலசாமி கோயில் வழியா போ. ஒரு தேங்காய் உடச்சு போயிடலாம். போயிட்டானே போயிட்டானே.